நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, ஃபுட்பால் லீக் வந்து எல்லா முக்கியமான லீக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பண்டஸ் லீகாவாக இருக்கட்டும், லாலிகாவாக இருக்கட்டும், ப்ரீமியர் லீக்காக இருக்கட்டும், லீக் ஒன்றாக இருக்கட்டும். ஸோ எல்லா ஃபுட்பால் மேட்சஸுமே இன்னையிலேருந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் நல்ல நல்ல ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே ப்ளே பண்ணுவோம். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்பால் மேட்சஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வீடியோ மேக் பண்ணி போகிறதுங்கிறது நாட் பாசிபிள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக ரெண்டு வீடியோவாச்சும் நம்ம ஃபுட்பால் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன், நம்மளோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும். ப்ளஸ் ஃபைனல் டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸுக்குமே முடிஞ்ச வரைக்கும் டீம்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபுட்பால் ப்ளே பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விஷன் 11. ஸோ விஷன் 11 ஆப் டவுன்லோட் பண்ணனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம மேட்ச் வந்து எந்த டீமுக்கு நடக்க போகுது அப்படின்னா, ப்ரீமியர் லீக்கில் ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கி நைட்டு தான் நடக்கும். ஸோ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் 12:30, 1:00, 1 மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11:00, இந்த மாதிரி டைமில் தான் எல்லா மேட்சஸுமே இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ண, ஒரு மேட்சுக்கு மினிமம் 300 அந்த மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா கம்மியான அமௌண்ட்டில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு யூசேஜ் இருக்காது. ஸோ நம்ம தூக்கம் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் அப்படி இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஃபுட்பால் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக இதில் ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அர்சனலுக்கும் கிறிஸ்டல் பேலஸுக்குமான கிரவுண்டில் தான் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸுக்கு வந்து இது வந்து ஹோம் கிரவுண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்பால் ப்ரெடிக்ஷன் பண்ணுறங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட்டோடு தான் வந்திருக்கும். ஸோ நம்ம போக போக பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால ஒரு நோ யூஸ் இது எதுவுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிபிள் 11 ஃபார் கிறிஸ்டல் பேலஸ். ஸோ கிறிஸ்டல் பேலஸோட பாசிபிள் 11 நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட்பாலில் முக்கியமாக ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்க்கணும். கிறிஸ்டல் பேலஸ் வின் பண்ணுமா அல்லது அர்சனல் வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80% பார்த்திங்க அப்படின்னா அர்சனல் பேலன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 20% வேணால் கிறிஸ்டல் பேலஸ்க்காக இருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால வேணால் இருக்கலாமே தவிர மற்றபடி இதாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்சனல் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த சீசனில் ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்லியாக நடந்த நிறைய கிளப் மேட்ச் இருக்குது, அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அர்சனல் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க, அர்சனல் பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால தான் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஓனா இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அர்சனலுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அர்சனலில் இருந்து 7 பிளேயர் கவர் பண்ணிக்கலாம், கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 4 பிளேயர் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் பேலஸோட ஒரு பாசிபிள் 11 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாசிபிள் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக கண்டிப்பாக இதில் வந்து இந்த டீம் தோக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதனால் இந்த டீமோட கோல் கீப்பரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸுக்கு வந்து, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தோக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய 4 டிஃபெண்டருக்குமே நோ வேல்யூ அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன் சைடாக தோற்றுருவாங்க அப்படின்னா இந்த டிஃபெண்டர்ஸுக்கு வந்து பெருசாக பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் இந்த 4 டிஃபெண்டரையுமே நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், யார் வின் பண்ணுவாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணணும், எப்படி வின் பண்ணுவாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணணும், எந்த கோல் அடித்து வின் பண்ணுவாங்க எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் உள்ள ஃபேண்டஸியில் உள்ள ஃபுட்பால் பாயிண்ட் சிஸ்டத்துப்படி நம்ம இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் யார் 3 பெஸ்ட்டான பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸி நம்பர் 11, அதாவது பார்த்தீங்கன்னா வில்ஃப்ரீடு சாகா. ஸோ இவர் வந்து இந்த டீமுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர். ஸோ அதனால் இவரை வந்து நீங்கள் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெஸி நம்பர் 28 டக்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். ஸோ ஏன்னா நிறைய பேர் இவரை ட்ரை பண்ண மாட்டாங்க, பட் இவரும் ஓரளவுக்கு நிறையா பாஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோல் போஸ்ட்டுக்கு ஷூட்டு வைப்பார். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர், இவரும் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் இந்த டீமில். ஸோ 4 பிளேயர் கவர் பண்ணியாச்சு.
அண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜோர்டன் அவியூ கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நாலே நாலு பிளேயர் மட்டுமே போதும். ஸோ அதனால தான் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆப்ஷனலாக வேணும்னா நீங்கள் வந்து ஜோர்டன் அவியூ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிஃபெண்டருக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வேல்யூ கிடையாது அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா அர்சனல் வெர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் வச்சுக்கோங்களேன், அர்சனல் வந்து ரெண்டு கோல் போடுவாங்க, கிறிஸ்டல் பேலஸ் வந்து கோல் அடிக்க மாட்டாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை ப்ரோ இன்றைக்கி வந்து அர்சனல் ரெண்டு கோல் போடுவாங்க ஆனால் கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு கோல் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃபெண்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து டிஃபெண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிபிள் லெவன் ஃபார் நம்ம வந்து நம்ம அர்சனல் பார்க்க போகிறோம். ஸோ அர்சனலை பொறுத்த வரைக்கும் கோல் கீப்பரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ராம்ஸ்டீலை வந்து பொறுத்த வரைக்கும் கோல் கீப்பரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு கோல் கீப்பர் பிக் பண்ணியாச்சு. ஸோ டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு டிஃபெண்டருமே முக்கியமான பிளேயர்ஸ் தான். ஸோ சிஷான்காவை பொறுத்த வரைக்கும் எல்லோ கார்டு வாங்கியிருக்காரு போன மேட்சில். ஸோ அதனால் கொஞ்சம் பாசிபிள் லெவனில் இருக்கிறது கஷ்டம் தான், பட் பாசிபிள் லெவனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிஷான்கோ வந்து முக்கியமான பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருந்தார், இந்த சீசன் வந்து அர்சனல் வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் மேங்லிசி, இவரும் பொறுத்த வரைக்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பென் ஒயிட்டு. ஸோ இந்த மூணு டிஃபெண்டருக்குமே நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளேயரில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து கேப்ரியல் ஜீசஸ்க்கு கொடுங்க, ஏன்னா அவர் நல்லா ஆடிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாகாக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்டினெல்லிக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மூணு ஆறு பிளேயர் கவர் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்டின் ஓகர்ட்டுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஏழு பிளேயரே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த கேப்ரியல் ஜீசஸ், அடுத்து சாகா, மார்டின், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேருமே கோல் ப்ளஸ் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த நாலு பேரையுமே நீங்கள் வந்து எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்ல வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை வச்சு ஒரு டீம் செட் பண்ணியாச்சு. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து கோல் கீப்பரை கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகாவை எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் டக்கோர் இவரையும் எடுத்திருக்கோம். ஸோ நாலு முக்கியமான பிளேயரை கவர் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்சனல்லேருந்து டிஃபெண்டர் மூணு டிஃபெண்டர் எடுத்திருக்கோம், ரெண்டு மிட்ஃபீல்டர் சாகா ஒக்பர் எடுத்திருக்கோம், அடுத்து பார்த்திங்கன்னா கேப்ரியல் ஜீசஸ் மார்டினெல்லி, ஸோ ரெண்டு ஃபார்வர்ட் பிளேயர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டீம் வந்து அர்சனல் வின் பண்ணாங்க, அதாவது 2:0 இல்லைனா 1:0 இந்த மாதிரி கோல் கணக்கில் நடந்தது மேட்ச் அப்படின்னா இந்த டீம் வந்து உங்களுக்கு நல்லாவே வின்னிங் அதிகரித்து கொடுக்கும். சப்போஸ் 1:1, 2:1 இப்படின்னு போனால் இந்த டீம் வந்து தோக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ரியல் ஜீசஸ் வந்து 50% பேர் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சாகாவை வந்து 50% பேர் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் லீக்னாலே இன்றைக்கி கேப்டன் வந்து கேப்ரியல் ஜீசஸ் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து சாகா தான், வேறு யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ கேப்டன் வந்து இவர், வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா சாகா. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக, அதாவது பயங்கரமாக ரிஸ்க்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்டினெல்லி அண்ட் சாகாவை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவரை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டீம் தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்கோரை வேணால் எல்லாருமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் பிளேயரை போடுவாங்க, மற்றபடி சேஃபான டீம் தான் எல்லாருமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் கிறிஸ்டல் பேலஸ் வெர்சஸ் அர்சனல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இது பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ கொடுத்தா தான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா கண்டிப்பாக. ஸோ பெஸ்ட் வீடியோஸோட அடுத்த வீடியோவில் வரோம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.